இல்லனே நீ வாங்கலையில போன நாங்க வந்து 40 கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம் தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்க ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆமா இந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து வைக்கிறதுக்கு ஏசிக்கு என்ன அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்ன உன்னால வந்து பசுமன் மாவட்டத்தில் இருக்கிற சொத்தை பூரா எடுவீனு நீ ஒரு ஆம்பளைக்கு ஒரு வாட்டாப்பிடம் பிறந்த வேணும் இருப்பக்குள்ள 3000 இல்ல சார் தப்பு இல்ல இல்ல நீங்க அப்படி சார் கேஸ் போட்டா நீங்க போட்டுருங்க அது பத்தி பிரச்சனை இல்ல நான் அது கவலைப்படல நீங்க என்ன மதிச்சு வாங்கினீங்க போனு ஏழாயிரம் சத்திரம் சொத்துல இருந்து நாங்களும் பண்ணவங்கதான் இப்ப இருக்க நகரத்தார் மாதிரி அப்ப இருக்க நகரத்தார் மாதிரி இல்லப்ப அப்ப இருக்க நகரத்தார் குடுத்துட்டு போனாங்க குடுத்த காசை வாங்கிட்டு மாதிரி 22 லட்சம் ரூபாய் சார் அந்த 22 லட்சம் ரூபாய் குடுத்துட்டு போக சொல்லுங்க சார் ஏசியவே போச்சு சொல்லுங்க முதல்ல எனக்கு ஆட்சி உணவு இல்ல ஒண்ணு அளந்துட்டு எடுத்துட்டு போறது இல்ல அது பாக்கலாம் இல்ல வீட்டை இடிக்கணும் இடிக்க சொல்லுங்க அதுக்கு இந்த ஊருக்கார நான் அமைதியாவே இருக்க சொல்றேன் இந்த ஏசி வச்சு இடிக்க சொல்லுங்க வீட்டை 5 வீடு தானே 40 வீட்டுக்கு ஸ்டே வாங்கியிருக்கேன் 5 வீட்டை இடிக்க சொல்லுங்க நிலத்தையும் பாத்துக்கலாம் வாங்க மாட்டேன்னு சொன்னா என்ன சார் அதுதான் கொஞ்சமாவது மரியாதை வேண்டாமா குடியிருக்க வீட்டு அடிக்க வந்திருக்க பட்டா வச்சிருக்கிறேன் எல்லாமே இருக்கு கையில ரசீது இருக்கு இபி ரசீது இருக்கு அத்தனை இருக்கு தீய வைங்க பாப்போம் காடா அரசாங்கம் நடக்குதா காடான்னு யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் மனிதாபிமானம் வேண்டாமா பயிர்கறிஸ் வந்து எல்லாரும் வந்துட்டா வீட்டை நீங்களே நெருப்பு வச்சு கொடுத்தனா நீங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணித்தான் ஒரு கேள்வி கொடுங்க சொல்றீங்க அப்ப இவர் கொடுத்து வர போய் இவரை வேணா கொடுத்த சொல்லுங்க ஏசிய அந்த 3 பேரையும் உள்ள போய் அந்த வீட்டுக்காரப்பறம் உள்ள இருக்க சொல்றேன்